வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சளிகால நோய்கள், மழைக்கால நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது என்னென்னா சைனஸ். சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு மழை பெய்யுது அப்படின்ற போது அவங்களுக்கு முதல்ல தோணக்கூடியது நமக்கு மூக்கிலேருந்து நீர் வடிய போகுது, கண்டினியூஸாக தும்பல் இருக்க போகுதுன்றது. அதற்காக அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கணுன்றக்காக ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மழைக்காலம் வரும்போதுமே ஒரு பயத்தோடையும் என்னடா இது நமக்கு சளி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்ற ஒரு பதட்டோடு தான் அவங்க இருப்பாங்க. ஸோ சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். சரி, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா நாட்கள்லையுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதாவது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நீர்க்கோவை, பீனிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்ம முகப்பகுதிகளில், தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு குழிகள் மாதிரி நமக்கு வந்து உருவாகும். அதுதான் அறைகள் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அதில் வந்து நார்மலாக வந்து காற்றுகள் வந்து இருந்துச்சு, ஏர் வந்து நமக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு சைனஸ், ஹெல்தி சைனஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த காற்று அறைகளில், அந்த குழிகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்படுது, அங்கே ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ ஏதாவது வந்து இரிட்டேஷன் வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய நீர் கோர்த்து நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதுதான் வந்து சைனசைட்டிஸ், பீனிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நார்மலாக வந்து இப்போ மழைக்காலங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது தும்மல் வந்து அடிக்கடி வந்து ஏற்படுறது, தொடர்ந்து வந்து அடுக்கு தும்மல் மாதிரி வந்து ஏற்படுறது, மூக்கிலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே வந்து இருக்கிறது, ஒரு சில பேருக்கு வந்து மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டு வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்ருப்பாங்க, மூச்சு சிரமம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான அரிப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு மூக்கு உட்புறத்தில் இருக்கக்கூடிய மூக்கு தண்டுவட பகுதிகளில் அரிப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சமயம் கண்ணிலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே வந்து இருக்கும். தலை பாரம், தலைவலி அந்த மாதிரி வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இந்த கிளைமேட்க்கு குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் வந்து ஆரம்பித்தோடனே வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்கள்லையுமே இப்போ வந்து அலர்ஜிக்னால ஏற்படக்கூடிய ஃபுட் அலர்ஜினால், டஸ்ட் அலர்ஜிஸ்னால வந்து அந்த காற்று அறைகளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. எதனால் இந்த குளிர்காலங்களில், மழைக்காலங்களில் நமக்கு அக்ரவேட் ஆகுது? இப்போ நார்மலாக காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வந்து ஒரு முகம் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே உடனே வந்து தும்மல், மூக்கிலேருந்து வந்து நீர் படிகிறது இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர் நார்மல் தண்ணியில் வந்து கையால் டச் பண்ணாலே அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடனே வந்து தும்மல் ஏற்படுறது, நீர் வடியக்கூடிய தன்மை ஏற்படுறது, தலைவலி ஏற்படுறது இந்த மாதிரி வந்து இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக வந்து நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் அவங்களுக்கு பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழல், சூடு, உடல் சூடு, மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்த நாடி வந்து ரொம்ப அதிக அளவில் மேலோங்கி இருக்கும். அதோட கப நாடியும் சேர்ந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கும்பொழுது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு கபம் சேரும்பொழுது, குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போது நார்மலாக வந்து அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு, பித்தத்தை வந்து சமப்படுத்துறது மாதிரியான மருத்துவ முறைகளும் வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கபம் வந்து நமக்கு சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ மூக்கிலேருந்து வந்து நீர் வடியுது, தும்மல் ஏற்படுது அப்படின்னா அப்போ மட்டும் வந்து ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த வடியக்கூடிய நீர்த்தன்மை அதை வந்து குறைக்கிறதுக்கோ, இல்லை தும்மல் குறைக்கிறதுக்கோ, இல்லை மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ராப்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது, அப்பப்போ மட்டும் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது தான் நமக்கு ரிப்பீட்டடாக அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நம்ம அந்த பேசிக்கான காரணம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைச்சி கபத்தை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலான ஒரு காமன் கோல்டு வந்து இருக்கும், அதை வந்து சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது வெளியிலேருந்து போகக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால் நமக்கு ஈஸியாக வந்து அந்த தலைப்பகுதிகளில், முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இது வந்து குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே நமக்கு இந்த சைனசைட்டிஸ் வந்து அந்த இரிட்டேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விடுது. இது நாளடைவில் நம்ம காமன் கோல்டு கவனிக்காமல் விடும்போது அது சைனசைட்டிஸாக மாறுது. அதுக்கடுத்து நம்ம அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில்,
நமக்கு தொண்டை பகுதிகளெலாம் வந்து சதை வளர்ச்சி மாதிரி அந்த கோழைகள் வந்து அந்த சளி வந்து நமக்கு உள்ளே வந்து கோர்த்து நமக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு சதை வளர்ச்சி அதாவது நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு தொண்டை பகுதிகளையும் நமக்கு டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி நமக்கு வீக்கங்கள் வந்து ஏற்படும் அந்த கோழைகள் வந்து சேர்ந்து. அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த கோழைகள் வந்து உருவாகி அந்த வீக்கம் வந்து நமக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் அந்த சளியை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக சுருங்க ஆரம்பித்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து இதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இப்போ இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த மூக்கு பகுதிகளில் தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வளர்ச்சி இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய முறை வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த சதை வளர்ச்சி எல்லாமே சுருங்கி உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆவி பிடித்தல் முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நிறைய முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு 2 days once அந்த மாதிரி வந்து நம்ம வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அந்த தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வேது பிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹாட் வாட்டரில் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ துளசி கற்பூரவல்லி நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டு நம்ம வேது பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாவே நமக்கு உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் புகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறை வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த நேசல் பாலிப் சத வளர்ச்சி வந்து நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ புகை அப்படிங்கும்போது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் அதாவது விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து எடுத்துகிட்டு நம்ம விளக்கெண்ணெயில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமில் வந்து காமிக்கும் போது நம்ம அதிலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அதை வந்து நம்மளுடைய 2 nasal duwaram வழியாகவும் நம்ம நல்லா சுவாசித்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து குறைஞ்சி அந்த வீக்கங்கள் அந்த சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்குது நமக்கு சுருங்கி நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து திரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ திரி அப்படிங்கும்போது நம்ம வீட்டிலருந்தே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு காட்டன் அதாவது காடா துணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காட்டன் டவல் ஒயிட் கலரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு அந்த ட்ரையான அந்த சுக்கு பொடி வந்து ஒரு 100 gram எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட வந்து கற்பூரம் வந்து 1 pint வந்து எடுத்துக்கிறோம். இப்போ 100 gram வந்து சுக்கு பொடியோட 1 gram வந்து கற்பூரம் வந்து சேர்த்து நார்மல் வாட்டரில் வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் அந்த காட்டன் டவலில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா நிழலில் வந்து உலர்த்தி ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதை கட் பண்ணி ஒரு சின்ன திரி மாதிரி வந்து பண்ணி நம்ம 2 nasal duwaramகளையும் நம்ம வந்து ஃப்ளேம் மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு அந்த உள்ளே இருக்கிற சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த கோழைகள் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து சைனசைட்டிஸ்க்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் மட்டும் நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில வறுமை சிகிச்சைகள்னால நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமையே நமக்கு வந்து இந்த சைனசைட்டிஸ் அந்த நேசல் பாலிப் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய டான்சிலைட்டிஸ் இதெல்லாமே வந்து நம்ம இயற்கையான முறையிலே நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சங்கரி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வந்தவாசி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம், மூட்டு வலி தொந்தரவு இருக்கு. ஓகே, உங்க வயசு என்னம்மா? 35. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரி, வணக்கம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சங்கரி, இங்க வந்தவாசில இருந்து பேசுறேன். மூட்டு வலி தொந்தரவு இருக்குது மேடம் எனக்கு. சரிங்கம்மா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. 2nd குழந்தை பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு 5 நிமிஷம் எங்கனா உக்காந்தோம்னா கூட இந்த கால் மூட்டு பாதெல்லாம் அப்படியே வீக்கமா ஆயிடுது. சரிங்கம்மா. முழங்கால் மூட்டு மட்டும் இருக்குங்களா இல்ல கணுக்கால் பகுதிகளிலயும் வந்து வலிகள் வீக்கம் இருக்குங்களா? கால்லயா இருக்குது மேடம் வலி வீக்கம்னா. சரிங்கம்மா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இப்போ வலிகள் வந்து இருக்கு? ஒரு 4 வருஷமாவே இருக்குது மேடம். சரிங்கம்மா. ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? யூரிக் ஆசிட் லெவல் ஏதாவது செக் பண்ணி பாத்தீங்களா? இல்ல மேடம். சரி, ஓகேம்மா.
பாப்பாக்கு இந்த மெடிசன் மெடிக்கல்ல வாங்கி போட வலி மருந்து. சரி ஓகே. மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களாமா? இல்ல மேடம், ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறை தான் வர மாதிரி இருக்கு. ரொம்ப டைம் முக்கி முக்கி போறாப்புல. சரி ஓகேம்மா. இப்போது 35 வயது, அப்பயே வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, கீழே கணுக்கால் பகுதிகளில் நமக்கு விரல் பகுதிகளெலாம் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா, நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து பிளட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு இந்த மாதிரி வந்து அந்த மூட்டுகளில் கால் பகுதிகளில் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நம்ம நல்லா வந்து ரெகுலேட் பண்ணோம். உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நமக்கு இந்த மூட்டுகளை போய் வந்து தாக்கும்பொழுது, அங்கே போய் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்பொழுது இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ வந்து நல்லா வந்து கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சிறுகன் பீளை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட வந்து நெரிஞ்சல், இது ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு, இல்லை ஒன்று ரெண்டாக கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு, ஒரு 50 ml வந்ததுக்கப்புறமா காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த நெரிஞ்சல் சிறுகன் பீளை இந்த கஷாயம் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும், அந்த யூரிக் ஆசிட் போயிட்டு நமக்கு வந்து நல்லாவே யூரின் வழியாக நமக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அந்த காலில் இருக்கக்கூடிய வீக்கங்களும் வந்து குறையும், அந்த வலிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நம்ம மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். உடலில் வந்து வாதம் அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு மூட்டுகள்லேயும் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை ஃப்ரீ மோஷன் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் சாப்பிட்டதுக்கப்புறமா நைட் நைட் மட்டும் கடுக்காய் பொடி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலில் வந்து வாதம் வந்து நமக்கு வந்து சேராமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மருத்துவ முறைகள் உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து நம்ம ஒரு சில பற்று வகைகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. டாக்டர் இணைப்புல தாமா இருக்காங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேர் கீதா, திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே கீதா, அது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் பேசணும். சைனஸ் இருக்கு, 5 வருஷமா. ஓகே, உங்க ஏஜ் என்னமா? 30 வயசு ஆகுது. ஓகேமா, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 5 வருஷமா சைனஸ் இருக்கு. சரிங்கம்மா. மருந்தெல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் காலையில எழுந்திரிச்சு ஒரு 10 தும்மல் வருது. சரிங்கம்மா. மருத்துவ முறைகள் வந்து எடுத்துமே வந்து சரியாகல, இந்த மாதிரி மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, தும்மல் இருக்கிறது, அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தலைக்கு குளிக்கும்பொழுது தலை பாரம் இருக்கிறது, வலிகள் ஏற்படுறது, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது, பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது, நமக்கு நார்மல் வாட்டர் வச்சு நம்ம வந்து தலை குளிக்கும்போது நமக்கு அப்படியே வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நான் அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது தான் தலையில் வந்து நீர் கோர்த்து தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, வலிகள் வந்து ஏற்படுறது, முகப்பகுதிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணுக்கு கீழங்கள்லாம் வந்து அந்த நீர் கோர்க்கிற தன்மை இருக்கிறதுனால நமக்கு டச் பண்ணாலே நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே வந்து நமக்கு உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து நமக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் உடல் உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தலைக்கு குளித்தாலே எனக்கு தலை பாரம் வந்துடுது, மூக்குலேருந்து வந்து நீர் வடிய ஆரம்பிக்குது, அப்போ எப்படி வந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுத்தாலும் எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான், மிளகு, சீரகம், ஓமம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நல்லெண்ணெயில் வந்து போட்டு மைல்டாக வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில வந்து நம்ம உச்சம், தலைப்பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், நம்மளுடைய தொப்புள் பகுதி, ஆசன வாய்ப்பகுதி இங்கெல்லாம் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இளம் சூடான வெந்நீரில் வந்து நம்ம வாரம்
ஒரு முறை அப்படி இல்லைன்னா இரண்டு முறை வந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அந்த சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே தேங்கி இருக்கிறதும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அக்ரஹாரம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து சிற்றரத்தை அதிமதுரம் இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. அதுவும் வந்து அந்த கோழைகளை வந்து வெளியேற்றி நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறது ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதும் வெளிப்பிரயோகமாக அந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுதும் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 வருடங்களாக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து 15 வருடங்கள் 20 வருடங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து சைனஸ்னால் வந்து பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ் அதே மாதிரி டெய்லி வந்து நேசல் ஸ்ப்ரே வந்து விட்டால் தான் மூச்சு ஃப்ரீயாக விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது ஈஸியாக வந்து நார்மலைஸ் ஆகிருக்கு. திரும்பவும் இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்துக்குமா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட மருத்துவமனை உங்களுக்கு நியர்பையாக திருச்சியில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட டாக்டர்ஸ் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க பேர் பிம்மா பேசுறோம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, தொடர்ந்து வேப்பம் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, உங்க வயசு என்னம்மா? வயசு 23. ஓகே, சொல்லுங்கம்மா, செரிமானம் ஆகலீங்களா? இருக்கு. தைராய்டு தொந்தரவுகள் இருக்கு. மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆ, லாஸ்ட் 12.5 mg இதான் டேப்லெட் யூஸ் பண்ணேன். ரொம்ப வீக்கமா இருக்கு, அதனால ஒரு மாதிரி சர்மமா இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ தைராய்டுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பகுதி நமக்கு கழுத்து பகுதிகளில் ஒரு விதமான வீக்கம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு அனாட்டமிக்கெலாம் அங்கே இருக்கக்கூடிய நாளங்களில் வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னால நமக்கு பார்க்கும்போது அந்த கழுத்து பகுதிகளில் வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது, ஏப்பம் மாதிரி வந்து ஏற்படுது, என்ன உணவுகள் எடுத்தாலுமே நெஞ்சு பகுதிகளில் வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகிறோமான்னு வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு கழிவுகள் வந்து குடல்களில் வந்து தேங்கியே இருந்துச்சு. அப்பப்போ வந்து நம்ம கழிவுகளை வந்து அன்றாடம் வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து நமக்கு குடலில் தேங்கி அங்கேருந்து ஒரு கேஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி வாயுக்கள் கெட்ட வாயுக்கள் வந்து எழும்பி அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் சேரும்பொழுது தான் நமக்கு வயிறு உப்பூசம் ஏற்படுறது. அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அந்த வாயுக்களோட சேர்ந்து சரியாக செரிமானமாகாமல் நமக்கு நெஞ்சு பகுதிகளே இருக்கிற மாதிரி எதிர்த்து எதிர்த்து வர மாதிரியான உணர்வு வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இல்லை ஃப்ரீ மோஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வாதம் வந்து அதிகமாகாமல் அந்த கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை சரியாக நீங்கள் கவனிக்காமல் அப்பப்போ மட்டும் நீங்கள் அந்த ஏப்பம் தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு வயிறு உப்புசம் குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அல்சர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்டுரும், புண்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போது வீட்டிலேருந்து நல்ல செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா அவாரை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. நைட் நைட் மட்டும் வந்து எடுத்துக்கும் பொழுது மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், அந்த வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் வாயுவும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம நேரத்திற்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து உணவெடுத்து இல்லை பசி எடுக்கும்போது நம்ம சரியாக உணவு எடுக்காமல் லேட்டாக வந்து உணவெடுத்தோம் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று பகுதிகளில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துகிறோம்.
இல்லை நேரம் தவறாமல் வந்து பசி எடுக்கும்போது வந்து உணவு எடுத்துக்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானமும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகப்படியான வாத பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து சரியில்லாமல் இருக்கும். இல்லை ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரியான உணவு முறைகள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து நம்ம அந்த வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு முறை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு லிம்ப் நோட்ஸில் வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கா இல்லை வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு ஃபஸ்ட்டு அந்த வாதத்தை வந்து சமப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்போம். அதே மாதிரி இந்த தைராய்டு ஃபங்க்ஷனில் நமக்கு இப்போ கழுத்து பகுதிகளில் வீக்கங்கள் வந்து லிம்ஃப் நோட்ஸ்னால வீக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லை கோலாய்ட் சிஸ்ட்டு வந்து நமக்கு இருக்குது இல்லை காய்டர்னால நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது அந்த வீக்கங்கள் வந்து குறைஞ்சி நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. குட் மார்னிங் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் மணிமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு ஒன்னு பேசுறேன். உங்க வயசு? வயசு 67மா. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரிமா. உட்காந்து ஸ்டீடியோ உட்காரும்போது சேர்ல உட்காரும்போது இந்த வயசு இந்த பக்கம் மதிப்பாடு வருது பாத்தீங்களா? சொல்லுங்க. அது அப்படியே இப்படி உட்காரும்போது பயங்கரமா வலிக்குதுமா. சொல்லுங்க. அதனால சாப்பிட்டு முன்னாடி ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு வெறும் வயசுல எழுந்த உடனே போட்டுக்கோங்க. சரிங்க ஐயா. அப்படியே இப்போதான் ஒரு ஒரு மாசம் சாப்பிடுங்கிறமா, அது கொஞ்சம் சரியாகல. சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? ஆ, மோஷன்லாம் காலையிலக்கா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப்பு போறேன், மூணு ட்ரிப்பு போறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் போகுது. சாப்பிட்ட உடனே உடனே மோஷன் போகுதுங்களா? இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு சாப்பிட்டாங்க, அது மறுநாள் காலையில தான். சரிங்கம்மா சொல்லுங்க. அதனால இந்த கொஞ்சம் மடிப்பு உட்கார முடியல சார். யூரின் ஃப்ரீயா போகுதுங்களா ஐயா? என்னமா யூரின் ஃப்ரீயா போகுதுங்களா? யூரின் ஒரு ஸ்பெஷலி பதல வந்து இது யூரின்ல போகுது, அடிக்கடி போயிட்டே இருக்கு. ஹாஃப் an hour ல 1 hour 2 hour. சரி, ஓகேங்க ஐயா. இப்போ எப்போ லாஸ்டா ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க? ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க ஒரு மாசம் 5 நாள் ஆகுமா? சரி, ஓகேங்க ஐயா. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு யூரின் வந்து அடிக்கடி போகுது, ஆனால் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்களாங்க ஐயா? யூரின் சரி, ஓகே. இப்போ அடிக்கடி வந்து நம்ம யூரின் போகும்போது நமக்கு சிறுநீர் பையில யூரினரி பிளாடரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா நமக்கு ப்ராஸ்டோ மெகாலி, இப்போ வந்து ஒரு 67 ஏஜ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு 60 வயதுக்கு மேலே நமக்கு அந்த ப்ராஸ்டேட்டில் நமக்கு கொஞ்சம் வீக்கம் ஏற்படுது, அங்கே வந்து நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அடிக்கடி யூரின் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வலிகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க இன்க்யூனல் ஹெர்னியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு அந்த தொடைப்பகுதிகளுக்கும் அந்த வயிற்றுப்பகுதிக்கும் நடுவில் நமக்கு வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா அதனாலேயும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். இன்க்யூனல் ஹெர்னியா இருந்துச்சு, ரெண்டு சைடுமே வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் பெயின் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு வயிற்றுப்பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும்பொழுதும் அந்த குடல் பகுதிகளை நமக்கு அழுத்தம் கொடுக்கும்பொழுது வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. என்ன பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம் சார். இப்போதைக்கு வந்து வலிகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா நார்மலாக ஹாட் வாட்டரில் ஒரு சின்ன டவல் வந்து வச்சு நீங்கள் அதை வந்து ஒத்துற மாதிரி வந்து கொடுத்துட்டே வாங்க. இதுமாரி மோஷன் யூரின் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாதம் வந்து போய் அந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பாதிப்புகளை வலிகள் வந்து நமக்கு ஏற்படும் இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்கேன் மட்டும் நமக்கு அனுப்பிச்சு விட்டீங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே,
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணிட்டு டிவி பார்த்து பேசாமல் ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கனாலே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, சைனஸ் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நினைப்பாங்கன்னா நமக்கு நார்மலான சளி தொந்தரவு தான், மழை பெய்யறதுனால நமக்கு இந்த சளி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாற்பட்டு போக 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 தான் தெரியும் நமக்கு ரெக்கரண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்திருப்பாங்க, நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அலர்ஜி மாத்திரை எடுத்துக்கிறதா இருந்தால் கூட ஒன்றுன்ற இடத்துல ரெண்டு மாத்திரைகள் எடுத்துக்கிற அளவுக்கு டோசஸ் எடுத்துட்டுருப்பாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இது காமன் கோல்டு கிடையாது, சைனஸோட ஒரு ஆரம்ப குறிக்குறம் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்போ நார்மலாக ஒரு காமன் கோல்டு அப்படின்னா, ஒரு இப்போ சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா, ஒரு 5 to 7 days நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் திரும்ப தொடர்ந்து வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் உள்ளே வந்து நமக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு விதமான தும்மல் வந்து ஏற்படுறது, இல்லை வந்து நமக்கு மூக்கு பகுதிகளில் நமக்கு சுவாசிக்கும்போது ஒரு விதமான அடைப்புகள் வந்து ஏற்படுறது, ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி நமக்கு வந்து மூக்கு பகுதி வந்து கை வச்சு எப்பொழுதுமே வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சென்சேஷன் வந்து ஏற்படுறது, கண்லேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஒரு சில பேர் வந்து தூங்கி எந்திரிச்சோடனே வந்து தொடர்ந்து அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுறது. ஏன் வந்து இந்த தும்மல் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னா, அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றத்திற்காக நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தும்மல் வந்து நமக்கு ஏற்படும். தும்மல் ஏற்பட்டால் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேறாமல் உள்ளேயே வந்து தேக்கம் அடைஞ்சிருக்கும் போது தான் அதுக்கடுத்து நமக்கு தும்மல், ஒரு 10 to 20 times வந்து தும்மல் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு மூக்கிலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நீர் மாதிரி நமக்கு வந்து வடிய ஆரம்பிக்கிறது. அது வந்து நம்ம நாட்பட்டு சரியாக கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு மூக்கு பகுதிகளில் சதை வளர்ச்சி வந்து ஏற்படுறது, நமக்கு அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகிறது. அந்த சைனஸை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு நுரையீரல்லையும் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிச்சு நமக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு நார்மல் காமன் கோல்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது, உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது, இல்லை சம அலர்ஜிஸ்னால நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படும். சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டும் நம்ம முறையாக ஒரு மருத்துவ முறைகள் அதை முழுமையாக வந்து சரி பண்ணாமல் அப்பப்போ அறிகுறிகளுக்கு மட்டும் மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு திரும்ப லோயர் ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆஸ்மா, வீசிங் கண்டிஷன்ஸு, நமக்கு சுவாச பாதைகளில் நுரையீரல்களில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி நமக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நுரையீரல் பாதிப்பையும் நமக்கு வந்து ஏற்படுத்தும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேரு காவ்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க காவ்யா? விருகமக்கம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபைன் மா. இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசு? 24. ஓகே காவ்யா, பேசலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அடிக்கடி கால் வலி அதிகமாவே இருந்துட்டே இருக்கு, எப்போதுமே காலையில ஏன்சாலும் எனி டைம் இருந்துட்டே இருக்கு, தொடையில இருந்து ஃபுல்லாவே வலி இருக்கு. சரிங்கம்மா. அதே மாதிரி ஜாயிண்ட் விரல் எல்லாமே வலி இருக்கு. சரிங்கம்மா. கை மூட்டுகள்ல, கை விரல் மூட்டுகள் எல்லாம் வலிகள் இருக்குங்களா, இல்ல பெரிய மூட்டுகள்? கால் விரல், கை விரல் மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் தொடையில இருந்து ஃபுல்லாவே இருக்கு, எனி டைம் இருந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. கால் மறுத்து போகுதுங்களா? மறுத்து போகல. சரி. இடுப்புகள்ல வலிகள் இருக்குங்களா? இடுப்புல வலிகள், முதுகு தண்டு அந்த எட்ஜ்ல மட்டும் வலி இருக்கு. சரிங்கம்மா. எந்த மாதிரி வேலைகள் வந்து செய்றீங்க? நான் நார்மலா வேலையே செய்ய மாட்டேன் மேடம். வீட்ல தான் இருக்கீங்களா? வீட்ல தான் இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ அந்த இடுப்பு எலும்புகளுக்கு கீழே முதுகு தண்டுவடத்தில் லாஸ்ட்ல வந்து பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது நமக்கு லம்பார் தண்டக வாதம் அப்படின்னு வந்து சொல்வோம். நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு ஏதாவது விலகல் வந்து ஏற்பட்டிருந்துச்சு, இங்கே அங்கே வந்து அழுத்தம் வந்து நமக்கு கொடுக்கும்பொழுது அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாய் வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு சரியாக நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரெண்டு கால்கள்லையுமே நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ந்து இப்போ வந்து அசையாமல் ஒரு 1 hour, 1 hour ஒரே பொசிஷனில் வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில பேருக்கு மறுத்து போகிற தன்மைகள் வந்து இருக்கும். இப்போ 24 ஏஜ் அப்படிங்கிறதுனால இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ வலிகள் மட்டும் இருக்கும்,
குடையிற மாதிரி தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதுக்கு அடுத்து நாட்பட்டு போக போக அந்த நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்படும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாமல் இன்னும் மறுத்து போகிற தன்மைகள் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே இங்கே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கோரைக்கிழங்கு அப்படின்னு வந்து கிடைக்கும். அது கூட வந்து அமுக்கரா கிழங்கு, இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். வெளிப்பிரயோகமாகவும் நம்ம ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது அந்த தண்டுவட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜவ்வு விலகல் வந்து நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஜவ்வு வந்து நமக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போகும்பொழுது உள்ளே போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு அழுத்தப்பட்டிருக்கு, நமக்கு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ரெண்டு கால்களுக்கும் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாகும் பொழுது நமக்கு வலிகள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன அந்த அமுக்கரா கிழங்கு கோரைக்கிழங்கு பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து பண்ணும்போது தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கும். நம்ம நேரில் பார்த்துட்டு நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? பரக்கத் நிஷா. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்கு வந்து நான் எனக்கு தான் பேசுறேன் மேடம். எனக்கு ஏஜ் வந்து 50 ஆச்சு. ஓகேமா. வந்து ரொம்ப மூக்க ரொம்ப சைனஸ் பிரச்சனை கொஞ்ச நாளாவே இருக்கு மேடம். எனக்கு ஒரு 3-4 வருஷமாவே இருக்குது. ஆனா இப்ப என்னடானா மூக்க அடைச்சி ரொம்ப இருக்கு, சுவாசிக்கவே என்னால முடியல. ஓகே ஃபைன்மா, சரிங்கம்மா, அதனால டாக்டர் பார்க்கணும். சரிங்கம்மா, சொல்லுங்க, மூக்கு அடைப்புகள் இருக்குங்களா? ஆமா, ரொம்ப மூக்கு அடைப்பு ரொம்ப இருக்குது. எனக்கு வந்து யார்த்தையுமே என்னால தொடர்ச்சியா பேச முடியல, மூச்சு திணறுது, வேர்த்துக்கிட்டு வருது, ஒரு மாதிரியா வருது. அப்புறம் நான் அந்த டேப்லெட் மோன்டாக் எல்சின்னு ஒரு டேப்லெட், அலர்ஜி டேப்லெட் போடுவோம், அது போடும்போது ரொம்ப தூக்கம் ஜாஸ்தியா இருக்கு, என்னால வேலையும் பார்க்க முடியல, ரொம்ப டயர்டாவே இருக்கேன். மூக்கு அடைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப 4 வருடங்களா அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருந்திருக்கு. உங்களுக்கு கோழைகள் வந்து உள்ள வந்து தேங்கி இருக்கு. இப்ப வந்து மூக்கு அடைப்புகள் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா, மூச்சு விட சிரமம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த சதை வளர்ச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து அதிகமாக சேர்ந்து நமக்கு ஒரு வீக்கமாக சதை வளர்ச்சி மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு ரெண்டு நுவாசி துவாரத்துலேயும் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுவாசிக்க முடியாமல் நமக்கு வாய் வழியாக வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறது, இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் தொடர்ந்து பேசினா அதுக்கப்புறம் எனக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த நேசல் ட்ராப்ஸ் வந்து விடும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீயாகும். ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 மணி நேரத்துக்கோ இல்லை வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையே அந்த ட்ராப்ஸ் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து பண்ணும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு அப்படியே தான் வந்து இருக்கும். அதனால் அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு அந்த சதை வளர்ச்சி வீக்கமாக இருக்கிறத நம்ம நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சதை வளர்ச்சிகளில் நமக்கு தலைப்பகுதிகளில் முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு எடுக்கக்கூடிய அந்த சுவாசம் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு பூங்கற்பூரம் வந்து போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹாட் வாட்டரில் ஒரு 5-லிருந்து ஒரு 7 சொட்டு வந்து போட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேது பிடிச்சிட்டே ஸ்டீம் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த முகப்பகுதிகளில் அந்த காற்றறைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த மூக்கு அடைப்புகளும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த சுவாசம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி மட்டும் வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் குழச்சி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட வாரம் ஒரு முறையாவது நீங்கள் எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு மூக்கு தண்டுவட பகுதியில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிக்கு நம்ம எந்த விதமான அறுவை சிகிச்சைகளையுமே இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எளிமையாக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதும் வெளிப்பிரயோகமாக நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து நம்ம மேற்கொள்ளும் பொழுதும் நமக்கு ஈஸியாக அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ
ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நமக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடுமா. இப்போ இந்த சைனசைட்டிஸ் இந்த மூக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த நேசல் பாலிப் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்பொழுதும் அதுக்கு அடுத்து நமக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸ், வீசிங் ப்ராப்ளம்ஸ், நுரையீரலில் வந்து நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இல்லை இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காயத்ரி. கொஞ்சம் சத்தமா பேசலாமா? எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசு? ஓகேம்மா, டாக்டர் அனிதா இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அரிப்பு கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விட இப்போது ஸ்கின்ல வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க ரவுண்ட் ரவுண்ட் பேட்ச் மாதிரி வந்து இருக்குது, அந்த இது வந்து நமக்கு அதிகமாயிட்டே வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து நமக்கு சொரியாசிஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு அரிப்புகள் ஏற்பட்டு அந்த பகுதிகளில் வந்து சிவந்து நமக்கு தோல் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு நார்மலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு இச்சிங் அரிப்புகள் வந்து அதிகமாகும் போது நம்ம ஸ்க்ராச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே காயின் ஷேப்பில் வந்து வந்து அப்படியே வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு அரிப்புகள் மட்டும் வந்து ஏற்படுது, இல்லை வந்து அதில் வந்து தடிப்புகள் மாதிரி வந்து இருக்குது. ஒரு 4 hours 5 hours அப்புறம் நமக்கு அந்த அந்த தடிப்புகள் வந்து நார்மலைஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு IgE லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ESR வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நார்மல் ரேஞ்சில் இல்லாமல் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிப்பட்டை பொடி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னே வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 gram வந்து காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நமக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது ஸ்கின்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலைஸ் ஆகும். இப்போ அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் வெறும் அரிப்புகள் தடிப்புகள் மட்டும் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த IgE லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம ஹைஜீனும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போ சொரியாசிஸ் தொந்தரவுகளாக இருக்குது, ஸ்கின்ல வந்து தோல் மாதிரி நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா உள்ளுக்கும் வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி வெளிப்பிரயோகமாகவும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த பரங்கி பொட்டை பொடி மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அந்த அரிப்புகளும் தோலில் இருக்கக்கூடிய தொந்தரவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட RGR மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகரில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துட்டு எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க பேர் என்ன? ஓகேமா. ஆ ஓகே. உங்க பேர் என்ன சார்? இது அருணாச்சலம்மா. இது யாருக்கான கேள்வி சார்? எடுக்கலாமா? எடுக்கலாம் மேடம். உங்க வயசு? 45மா. ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வயசு கே அருணாச்சலம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. எடுக்கான கேள்வினா மழை நினைஞ்சா ரீச்சிங் அட ப்ராப்ளம், மூச்சு வாங்குது. சரிங்க ஐயா. வியாபாரம் பண்ற மேடம் நானு, வியாபாரம் பண்றேன். சரிங்கய்யா. டெய்லி போய் டெஸ்ட் போடுறது போய் பாரியனா. மயில மயில நஞ்சிட்டு. சரிங்க. அதனால தான் மேடம் அதுக்கு இதெல்லாம் ஏத்தி வெச்சி தான் சொல்லுங்கமா. சரிங்கப்பா. இப்போ இந்த வீசிங் தொந்தரவு எத்தனை வருடங்களா இருக்குங்கய்யா? ஒரு 5 இயர்ஸ் ஆகுது மேடம். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து பூக்கள் வந்து நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு நமக்கு அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரத்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது வந்து நமக்கு சுவாசித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நுரையீரலில் போய் அந்த சுவாச பாதைகளில்
அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அங்கே வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அது கூட நமக்கு வந்து அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கோழைகள் வந்து நுரையீரலில் சேரும்பொழுது நமக்கு சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு வெளியே விட முடியாத அளவுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுவாசம் வந்து நம்ம உள்ளே இழுத்து வெளிவிடும்பொழுது ஒரு சில பேருக்கு வந்து அந்த வீசிங் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு விசில் மாதிரியோ இல்லை வந்து மாடு இறைக்கிற மாதிரி சவுண்டோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும். இப்போ மழைக்காலங்கள் வருது, அப்போ வந்து எனக்கு வீசிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த குளிர்ச்சியினால் கபம் வந்து அதிகமாகி நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றும். அப்போ தான் நமக்கு சுவாசம் வந்து ப்ராப்பராக நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளை போட்டு நமக்கு வந்து வெளிவிடும்பொழுது நமக்கு சிரமம் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நார்மலாக ஆடாதோட இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நொச்சி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே ஒரு 30 ml வந்து அந்த ஆடாதோட இலை நொச்சி இலை கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட இதுக்கு முன்னாடி கூட ஒரு காலருக்கு சொல்லியிருந்தோம், நம்ம செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் பூங்கொருப்புறம் வந்து போட்டு டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதுவெதுப்பாக அந்த ஆயில் அந்த தேங்காய்ல வந்து அந்த பூங்கற்பரத்தை வந்து எடுத்துகிட்டு நல்ல நெஞ்சு பகுதிகளில் விழா பகுதிகள்லாம் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த நுரையீரலில் நல்ல கோழைகள் மாதிரி நமக்கு கட்டி இருக்கக்கூடிய அந்த சளிகள் வந்து இலகி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும்ப்பா. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது, அப்பப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறையுது, திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ மட்டும் வந்து நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து இலகி கொடுக்கும், சுவாசம் வந்து கரெக்டாக இருக்கும், திரும்பவும் நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே நம்ம ஆஸ்மா வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும். அந்த சுவாச பாதைகள்லேயும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்பொழுது நமக்கு முழுமையாக சரியாகும்ப்பா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.